ஸ்ட்ரிப் லீடிங் அப்படின்னு ஸ்ட்ரிங்கில் ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்ட்ரிப் லீடிங் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், இப்போ நான் ஸ்ட்ரிங் எஸ் ஈக்வல்ஸ், இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்து ரெண்டு மூணு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், இப்போ டுடேன்னு கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எஸ் டாட் ஸ்ட்ரிப் லீடிங்னு கொடுத்தா முன்னாடி இருக்கிற ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு எஸ் பிரிண்ட் பண்ணால் ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகும். இப்போ நான் எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணால் ஸ்ட்ரிப் லீடிங் கொடுத்துருக்கேன்ல, அதனால் ஸ்பேஸ் இல்லாமல் பிரிண்ட் ஆகும். இப்போ இதுதான் நம்ம பண்ணணும். அப்போ இதுதான் பண்ணணும்னா என்ன பண்ணுறது, எப்போ ஸ்பேஸ் வருதோ அப்போலாம் நான் பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் வந்துச்சுன்னா லூப்புக்கு போயிடலாம். அப்போ நான் இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் எஸ் டாட் லென்த் லூப் எழுதிக்கிறேன், ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டு பாருங்கள், கேரக்டர் சிஹெச் ஈக்குவல்ஸ் டு கேரக்டர் சிஹெச் எஸ் டாட் கேரக்டர் அட் ஐ வச்சுக்குவோம். ஒருவேளை எனக்கு அது ஸ்பேஸ் கிடைக்கிது, இஃப் கேரக்டர் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஸ்பேஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு லூப்பை கண்டினியூ பண்ணிடுங்க, எனக்கு ஒன்றுமே வேண்டாம். அப்படி இல்லைன்னா மட்டும் எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் அந்த கேரக்டரை எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க. இதுதானே நான் கேட்கணும். அப்போ டுடேங்கிறது எனக்கு இப்படி அவுட் புட் வந்துடும், ஸ்பேஸே இல்லாமல் வந்துடும். ஆனால் இப்படி ஈஸியாக இருந்தால் பரவாயில்ல. இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா, இப்போ டுடே இஸ் ஹாலிடே அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, இப்போ என்ன நடக்கும்னா ஸ்பேஸ் இருந்தால் லூப்புக்கு போயிடும். ஓகே, ஸ்பேஸ் இல்லைன்னா பிரிண்ட் பண்ணும், அதுவும் ஓகே. அப்போ ஸ்பேஸ் இல்லைன்னா பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஸ்பேஸ் இல்லைன்னா மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், இடையில இருக்கிற ஸ்பேஸையும் சேர்த்து தூக்கிட்டு போகும். அப்போது இது தப்பு இல்லை. எனக்கு ஸ்ட்ரிப் லீடிங் என்ன பண்ணணும்னா, முன்னாடி இருக்கிற ஸ்பேஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும், இடையில இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ நான் இதை எப்படிங்க பண்ணுறது? அப்போ நான் என்ன பண்ணிக்கணும் தெரியுமா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பாருங்கள், இன்டீஜர் ஃபஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு சும்மா ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இந்த வேரியபிள் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, முதல் எழுத்து எப்போ இப்போ நான் எனக்கு க்வெஸ்சன் என்ன, முன்னாடி ஸ்பேஸ் வந்தா, அப்போ எதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்? முதல் எழுத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ் வந்தால் வேண்டாம். அந்த முதல் எழுத்து கிடைச்சதுக்கு அப்புறமா ஸ்பேஸ் வந்தால் அந்த ஸ்பேஸ் எங்கே கிடைச்சாலும் எனக்கு வேணும். அப்போ என்னோட க்ளூ என்னன்னா, முதல் எழுத்து எங்கே கிடைக்கிது அப்படின்னு நான் பார்க்கணும். முதல் எழுத்து எங்கே கிடைக்கிதோ அதுக்கப்புறமா இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணணும். முதல் எழுத்து கிடைக்கிற வரைக்கும் ஸ்பேஸ் வந்தால் நான் லூப்பை கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த எழுத்துக்கு போயிட்டே இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்பேஸ் வந்துச்சுன்னா லூப்புக்கு போயிடுறேன், ஸ்பேஸ் வந்துச்சுன்னா லூப்புக்கு போயிடுறேன். எப்போ எனக்கு முதல் முதல்ல எழுத்து கிடைக்குதோ, அப்போ முதல்ல லூப்பை பாருங்களேன், இஃப் கண்டிஷன் எழுதியிருக்கோம் ஜீரோலேருந்து, முதல்ல ஜீரோத் பொசிஷன் ஸ்பேஸ், அப்போ லூப் கண்டினியூ ஆயிரும். ரெண்டாவது பொசிஷன் ஸ்பேஸ், லூப் கண்டினியூ ஆயிரும். மூணாவது பொசிஷன் ஸ்பேஸ், லூப் கண்டினியூ ஆயிரும். நாலாவது ஸ்பேஸ், லூப் கண்டினியூ ஆயிரும். அஞ்சாவது பொசிஷன் ஸ்பேஸ், லூப் கண்டினியூ ஆயிரும். ஆறாவது பொசிஷனில் எழுத்து கிடைக்கிது, அப்போ இந்த இஃப் ஃபெயில் ஆயிடும். அப்படி எழுத்து கிடைக்கிதுல்ல, அப்படி எழுத்து கிடைக்கிற அந்த பொசிஷன் தான் என்னோட ஃபஸ்ட்டு பொசிஷன். அப்போ அந்த இண்டெக்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு லூப்பை பிரேக் பண்ணிடுறேன். அப்போ லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ நான் எதுலேருந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஃபஸ்ட், அந்த பொசிஷன்லேருந்து எனக்கு எஸ் டாட் லென்த் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்து நான் அங்கே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையாக பிரிண்ட் பண்ணிடுறேன். ஐங்கிறத ரெண்டு தடவை இந்த லூப்பை இங்கே முடிக்கணும், லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்து ஒவ்வொரு கேரக்டராக எஸ் டாட் கேரக்டர் அட்டைன்னு நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிரேஸ் மாற்றி கொடுத்ததுனால இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா எனக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் கிடச்சிடும். எப்போ முதல் எழுத்து கிடைக்குதோ அந்த இடத்துலருந்து என்னோட வேலை ஆரம்பிக்குது, அப்படியே பிரிண்ட் பண்ணுற வேலை ஆரம்பிக்குது. அதை நான் நோட் பண்ணி வச்சேன், நோட் பண்ணிட்டு லூப்பை பிரேக் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இதுதான் ஸ்ட்ரிப் லீடிங்கான லாஜிக்.